அனைவருக்கும் வணக்கம். மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரை பற்றி முக்கியமான ஒரு 26 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூனிட் 8 ரிலேட்டடாக முக்கியமான தலைவர்களை பற்றி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 26 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் பிறந்த ஆண்டு 1883, பிறந்த இடம் வந்து திருவாரூர் மாவட்டம். இரண்டாவது கொஷின், மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் வளர்ந்த இடம் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள மூவலூர் என்ற கிராமத்தில். மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் பிறந்த மரபு, அதாவது இசை வேளாளர் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காவது கொஷின், இசை வேளாளர் குலத்தில் பிறந்த பெண்கள் டேஸ் மற்றும் டேஸ் பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டனர், இறைப்பணி மற்றும் கலைப்பணி. ராமமிர்தம் அம்மையாருக்கு இசையையும் நாட்டியத்தையும் கற்றுக் கொடுத்தவர். ஆன்சர் சுயம்புலிங்கம். ராமமிர்தம் அம்மையார் யாரை திருமணம் செய்து கொண்டார்? ஆன்சர் சுயம்புலிங்கம். ஏழாவது கொஷின், டேஸிலிருந்து தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தீவிரம் காட்டத் தொடங்கினார் ராமமிர்தம் அம்மையார். அதாவது 1920லிருந்து தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தீவிரம் காட்டத் தொடங்கினார் ராமமிர்தம் அம்மையார். எட்டாவது கொஷின், ராமமிர்தம் அம்மையார் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு 1921. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் இசை வேளாளர் மாநாட்டை எங்கு கூட்டினார்? ரொம்ப முக்கியமான கொஷின், மயிலாடுதுறையில். இசை வேளாளர் மாநாடு மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆண்டு, இதுவும் ரொம்ப முக்கியம், 1925. ஸோ மயிலாடுதுறை 1925. பதினோராவது கொஷின், இசை வேளாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட முக்கிய தலைவர்கள். பெரியார் திருவிக்கா. 1925 பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். யார் அப்படின்னா ராமமிர்தம் அம்மையார். 13, 1930 கொண்டு வரப்பட்ட தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதாவிற்கு ராமமிர்தம் அம்மையார் முழு ஆதரவு அளித்தார். 14, 1936 வெளிவந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரின் சுயசரிதை புதினம், ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின், தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர். ஸோ வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க, 1936. 15வது கொஷின், தாசிகளின் அவல நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நாவல். ஸோ நாவல்னு கொடுத்துருக்கேன், ஸோ அது என்னன்றது செக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேன். தாசிகளின் மோசவலை, அதாவது தாசிகளின் அவல நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த, இங்கே வந்து புதினன்னு வந்திருக்கு. ஸோ அது என்னன்றது கமெண்ட் பண்ணுறேன், தாசிகளின் மோசவலை. 16வது கொஷின், தேவதாசி முறைக்கு எதிரான டேஸின் போராட்டம் தமிழக பெண்களை மட்டுமல்லாது தேசிய அளவில் பெண்களை விழிப்படைய செய்தது. ஆன்சர் வந்து ராமமிர்தம் அம்மையார். தேவதாசி முறைக்கு எதிரான ராமமிர்தம் அம்மையாரின் போராட்டம் தமிழக பெண்களை மட்டுமல்லாது தேசிய அளவில் பெண்களை விழிப்படைய செய்தது. 17, 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட ராமமிர்தம் அம்மையார் எத்தனை வாரங்கள் சிறை தண்டனை பெற்றார்? அதாவது 6 வாரங்கள். 18வது கொஷின், 1949 அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராமமிர்தம் அம்மையார் உறுப்பினராக சேர்ந்தார். 19, மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரை தூத்துக்குடியில் நடக்கும் மாநாட்டிற்கு தலைமை ஏற்க சொன்னவர் யார்னா அண்ணா. 20வது கொஷின், தமிழகத்தின் அன்னி பேசன்ட் என்று மூவலூர் ராமமிர்தம் அம்மையாருக்கு பட்டம் அளித்தவர். ஆன்சர் வந்து அண்ணா, வருஷம் 1956. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். 21, மொழிப்போர் பேரணியில் கலந்து கொண்டு 577 மைல் நடந்து சென்ற ஒரே பெண். ஆன்சர் ராமமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் மறைந்த ஆண்டு 1962 ஜூன் 27.
ராமமிர்தம் அம்மையார் பெயரில் வழங்கப்படும் உதவி திட்டம். ஆன்சர் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியம், 1989. ஸோ திட்டம் பார்த்து வச்சுக்கோங்க, தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்து வச்சுக்கோங்க. 25வது கொஸ்டின், மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திட்டத்தின் நோக்கம். ஏழை பெற்றோர் தங்கள் மகள்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கும் ஏழை பெண்களின் கல்வி வசதிகளை மேம்படுத்துவதற்கும் நிதி உதவி செய்யப்படுகிறது. 26, நிதி உதவி வழங்கும் வழிமுறை. ஸோ திருமணத்திற்கு, பெண்கள் திருமணத்திற்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி, 25,000 ரூபாய் ப்ளஸ் 8 கிராம் தங்கம். இதே பழங்குடியினராக இருந்தால் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி, 25,000 ரூபாய் ப்ளஸ் 8 கிராம் தங்கம். பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால், அதாவது அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் 50,000 ரூபாய் ப்ளஸ் 8 கிராம் தங்கம். ஸோ டோட்டலாக ஒரு 26 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.